பயோஸ்கோப்பு? உன் பயோஸ்கோப்பை பார்க்கலாமா? என்னையா? டேய், என்ன பயோஸ்கோப் அங்க காட்ட சொல்றேன்? பயோஸ்கோப் எங்கிட்டு இருக்குது காட்டுற பாக்குறியா? சுத்து வட்டார கிராமத்துக்கு எல்லாம் பயோஸ்கோப் காமிக்கிற, எங்க கிராமத்துக்கு காமிக்க கூடாது? அது ஊரா இருந்தா தாண்டா காட்டலாம், சுடுகாட்டுல எவனாவது பயோஸ்கோப் காட்டுவானா? உங்க முதலாளி இருக்கானே ஒரு கருங்குரங்கு, அவனுக்கு அழகான சம்சாரம் இருக்கும் போது என் தங்கச்சி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். அது பத்தாவதுன்னு ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் மேஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு நீங்க எல்லாம் ஜாலரா அடிக்கிறீங்க. டேய் ஜாலரா கும்பல்களா, உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளேயே வருவேன். நம்ம ஊரு கள்ளங்கபடம் இல்லாத ஊரு, அங்க வந்து பயோஸ்கோப் காமிச்சீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வர விட்டீங்க, கொத்தடி மேய்க்கிட்டீங்க, மாடு மேய்க்க விட்டீங்க, வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க. எங்களுக்கு ஒண்ணும் புத்திமதி சொல்ல வேணா, பயோஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் டியூட்டிக்கு போகணும். ஆமா, இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு, டியூட்டிக்கு போறாரு. உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாய் இதுல டியூட்டியா? படா ஊருக்கு வச்சுக்கிறேன். ராதாத்தி, ராதாத்தி, அப்பா எப்பப்பா வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன், அவருக்கு என்ன வழுக்கியா வாய்க்காராட்ட ஒரு தலை, நாலஞ்சு எலும்போட ஒரு உருவம், நாய் கண்டா விடவே விடாது. யோ, உன்னத்தான் சொல்றேன், உட்கார்ந்து ஒரே இடத்துல ஒன் அவர் ரெண்டு அவர் தூங்கிடாத. முக்கா கிரவுண்ட் புறம்போக்கு இடம் காலியா இருக்குன்னு கம்பிய ஊனி காங்கிரீட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவானுங்க. அப்படிப்பட்ட இடமா இது? ஆமாப்பா, இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு வீடு கட்டினாலும் கட்டிடுவாங்க. அதனால அசதியா நீங்க எங்க பட்டு தூங்கிடாதீங்க. வசதிதான் இல்ல, இவனுக்கு இன்னும் அசதியுமா வரல. அது இருக்கட்டும், கலெக்ஷன் எப்படி இருக்கு? ஆமா, இது பெரிய தேவி பாரடைஸ் உதய சாந்தி தியேட்டர், கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறையா? ஆமா, நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்யுது? நான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன், அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா, கலெக்ஷன் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. அதை அள்ளிட்டு போலான்னு வந்தியா? நானே பத்து பத்து பைசா பிச்சு எடுக்க கூடாதுன்னு இந்த பயோஸ்கோப் காட்டி சம்பாதிக்கிறேன். பத்து பைசாவுக்கு என் பொண்ணு நிக்க வச்சிருக்கிற, நான் கூட்டு போறேன். ஆமா, இப்போ பெரியவர சொன்னா கேளியா, கெடுத்துடாதே காரியத்தை. இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லைன்னா எந்த நடக்க மாட்டேங்கறியா? சீப்பு விக்கிறனாலும் பொம்பளை, சோப்பு விக்கிறனாலும் பொம்பளை, பொம்பளை இருந்தா தாயா கூட்டமே வருது. சரி, எனக்கு கலெக்ஷனே. அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா. இந்தா, இது 1.5 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. 1.5 ரூபாயா? யாருக்கே வேணும் 1.5 ரூபாய்? சரி, வேணானே கொடுத்துரு. இரு, டேய் நாஸ்தா சாப்பிட்டியா? இல்லையா, போய் சாப்பிடு. ஏதோ கடைசி வரைக்கும் லாபம். இவெல்லாம் ஒரு அப்பா, இவனுக்கு போய் பொண்ணா போறதுக்கு 1.5 ரூபாய் எங்க விட்டு போயிட்டானே. பாரு பாரு, நல்லா பாரு, பயோஸ்கோப்பு படத்தை பாரு. பாரு பாரு, நல்லா பாரு, பயோஸ்கோப்பு படத்தை பாரு. நாடோடி மன்னம் பாரு, எங்க வீட்டு புள்ள பாரு. நாடோடி மன்னம் பாரு, எங்க வீட்டு புள்ள பாரு. உண்ணா வீரதம் பாரு, சார மாரியல் பாரு, மரத்தை வெட்டி போடுறான் பாரு, முகமூடி கொள்ள பாரு, முடிச்சவிக்கு பயல பாரு. பாரு பாரு, நல்லா பாரு. ஐஸ் ஐஸ் ஜில் ஜில் ஐஸ் குச்சி ஐஸ் பாத ஐஸ் சாப்பிட எல்லாம் ஓடி ஓடி ஓடுறாங்க. படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பாக்காதீங்க, நம்ம டைம் வாங்கி சாப்பிடுங்க. உன்னை எவன்டா இங்க ஐஸ் வைக்க சொன்னது? என்ன சொன்னீங்க? உன்னை எவன்டா ஐஸ் வைக்க சொன்னது? இது இந்தியா தானே, நான் ஒரு இந்திய குடிமகன், எங்க வேணாலும் இருப்பேன். இந்திய குடிமகன்னா கேன் குடிமகனா, பாட்டல் குடிமகனா, இல்ல பாக்கெட் குடிமகனா, பந்த குடிமகனா, இதுல எந்த டைப் குடிமகன் நீ? நான் நல்ல குடிமகன். நல்ல குடிமகன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து குடிச்சிட்டே இருக்கணும்னா? டேய், நான் மட்டும் என்ன ஜெர்மன் குடிமகனா? நானும் இந்திய குடிமகன் தான்டா. நாயே இவருங்க தெரு நாய் மட்டும் சொல்லாதீங்க. சரிடா, சரி நாயே, என்னடா பண்ணுவேன்? ஒன்னும் பண்ண மாட்டேன். நீங்க இந்த டப்பா சினிமா கட்டாய், இத டப்பான்னு சொல்லாத, ப்ரொஜெக்டர். சினிமா தெட்டில் ஓட்டுறதுங்க, இது டப்பாங்க. மறுபடியும் சொல்லாத, எனக்கு கோவம் வரும். ப்ரொஜெக்டர் என்ன ஒண்ணு? நான் இந்த டப்பாவில் ஐஸ் வைக்க, உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? டேய், நான் இந்த ப்ரொஜெக்ட்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன், பசங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நீ இந்த ஐடி டப்பாவை எதுக்க தள்ளிட்டு வந்த? பசங்க எல்லாம் அதை விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க, என் வருமானத்தையே கெடுத்துட்டேன். யோ ஐஸ்காரே, ஸ்கூல் வசல்ல இந்த மாதிரி பயோஸ்கோப் எல்லாம் காட்ட முடியும்? நீ வேணா வேற இடத்துக்கு போயா. ஸ்கூல் வசல்ல இந்த மாதிரி ஐஸ் வைக்க முடியும். ஐஸ் தின்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும், அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா. இந்த டப்பாவில படம் பார்த்தாதான் கண்ணு போய் குருடு மாதிரி அலைவாங்க. சே நாயே, இந்த பயோஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தான்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க. சின்ன புள்ளையில எங்க டைஸ் வைக்கிட்டவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க. பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு. டேய், இந்த டப்பாவில ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா? இந்த டப்பாவில படம் பார்த்த டைரக்டர் யாராரு? எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது. டேய், என்ன கேவலமா பேசாதரா, நானும் ஒரு பெரிய பையன் தான்டா. டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன், தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெருவ பயோஸ்கோப் காட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டா. ஏன் தியேட்டர் வச்சீங்க? அது ஒரு பெரிய கதை. பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன். அது பேரு ஒட்டி நிறைய பணம். அண்ணே, என்ன தெரியுதா? யாருப்பா நீ? நல்லா பாருங்க. நல்லா தான் பார்த்தேன், யாருன்னு தெரியல. யாருப்பா நீ? நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி. என்னது,
பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா? அப்ப பொட்டி நிறைய பணம், இப்ப பொட்டி நிறைய ஐசா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதா? இத புரியுங்க. சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு, காதல் மன்ன படத்தை பாரு. பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க. ஓஹோ, இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? இது காந்தி பொம்மை, இது இந்திரா காந்தி பொம்மை. அட உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை. இத புடி. ஏய், உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெரிச்சிருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் முன்கூட்டியே பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இங்க பாருங்க, அரசியல் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. ஏய், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? எட்டனா கொடுத்து பருப்பு வாங்குறியே, அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா. அதனால தெரியாதா? பொம்மை பொம்மை, அழகான பொம்மை. ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது சொல்லிடுவே. அவங்கிட்ட நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு குலகாரனை மாறி உண்டா? என்னங்க நீங்க, நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுதுல்ல, ஐசி வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுதுல்ல, இப்ப பொம்மை வைக்கிறேன், இது வந்து கெடுக்க வரீங்களே, என் பிசினஸே பாழாயிரம் இருக்க. ஓ, இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு, இங்கிலாந்துக்கு கப்பல் கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. நாலஞ்சு நதிக்கு போன பொம்மை வச்சுட்டு கிண்டலா பண்றே. யோ, நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணலாம்ல. வேற ஏரியானா சட்டசபையில போய் விக்க முடியும். நாயே, சட்டசபையில இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேடு. அறுவாள், கத்தி, கடப்பாறை, கோடாரி, கைத்துப்பாக்கி, பேப்பர் வெயிட், இதை வச்சு வியாபாரம் பண்ணு, அரை மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மைய வச்சு அறி விடலாம்னா அதை கெடுத்து போடுறீங்களே. என்னது, நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மைய வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவரா? இந்த தாடி வச்சு தெரியாதா? இவர் தெரியாதே? தெரியலையே ராஜா. இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. நீ சொல்லுறியா? நான் தாய்மார்களே, தகப்பன்மார்களே, தங்கச்சிமார்களே, நல்லா கேட்டுக்கங்க. நான் ஒரு டூரிங் பேக்கேஜ் நடத்திட்டு இருந்தேன். இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுச்சு. அலுமினியம் பாத்திர சாமான் இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்னை காப்பாத்துங்க. நான் அப்படித்தாங்க, முதல்ல ஐஸ் ஒட்டி வச்சிருந்தேன், பொம்மை ஒட்டி வச்சிருந்தேன், எல்லாத்தையும் பிளிமில விட்டுப்புட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. பழைய அலுமினியம் பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம். வரங்க, இன்னைக்கு தான் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள அலுமினியத்தை பேச்சம்பளத்துக்கு போட சொல்றியா? இந்த தெருப்பக்கினிமே நீ வருவியாடா? வருவியா? வருவியா? வியாபாரம் நீ வியாபாரம் பண்ற? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவடக்கலை முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா? கோவிந்தா கோவிந்தான் தான் சொல்லணும். கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க? போடடே, போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி, திருத்தணிக்கு போற? ஆமா தாயி. ரொம்ப நாள் வேண்டுதல். ரெண்டு அஞ்சு இருக்குமா? இருக்கு தாயி, பத்து வச்சிருக்கீங்களா? குடுக்கறேன். நம்ம கிட்ட இருக்கிற பதினஞ்சு, தாய் குடுக்கற அஞ்சையும் சேர்த்தா நைட்டு குவாட்டர் காச்சு. இந்த தாய் ரெண்டு அஞ்சு, பத்த கூட. என்னது? பத்து பைசா. இந்த பத்து பைசா வச்சுட்டு ரெண்டு அஞ்சு இருக்கான்னு கேட்டியா? என்கிட்ட ரெண்டு அஞ்சா வாங்கி ஒன்னு இந்த ஹோட்டலில் போட்டுட்டு இன்னொன்னு எங்க கூட்டு போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுதல். இந்த பத்து பைசா வந்து திருத்தணிக்கு போன முருகன் வேற புரிய குத்தி போடுவோம். அம்மா மாறே காணிக்க போடுறது கணக்கு பாக்காதீங்க. ஆண்டவரோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா
கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க. பஸ்ஸுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியில போட்டு நடந்தே போங்க. தம்பி அண்ணா மறையறமா போறீங்க? ஈவினிங் 7:30 மேல ஏறிடுவாங்க. இது ஒரு வேண்டு வேலை, இதை கொண்டு போய் மறையில சேர்த்துறணும். ஆண்டவா கோட்டருக்கு வழி பண்ணு, சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன், அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியடா முருகா. தம்பி எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும், அது மலை மேல எதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன். முருகா முருகா இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயா மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணுங்க. முருகா ஆண்டவா. அண்ணே 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 சரவணன் விட்டு எங்கட வந்தேன்? உங்களை தேடிதானே வந்தேன். நான் உன்னை தேடிட்டு வந்தேன். எதுக்கு? சரி சரவணன் யாராவது இருக்காங்க? கஸ்டமரே இல்ல. இதை கொண்டு போய் சேவ் பண்ணி வையே, நான் சாயந்தரமா வந்து வரத்துக்கிறேன். அண்ணே இதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம், நம்ம தொகுதி பேச்சாளர் சைதை தமிழரசி தாக்கப்பட்டார்கள். ஐயோ தமிழரசி தாக்கப்பட்டார்களா? எங்கே தாக்கப்பட்டார்கள்? எதால் தாக்கப்பட்டார்கள்? எப்படி தாக்கப்பட்டார்கள்? உனக்கு அப்புறம் தெரியும். எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த ஒரு பாடம் தானே அச்சிலிய ஒரு. சரி தலைவர் இப்ப எங்க இருப்பாரு? சூப்பர் பா, ரொம்ப நாளாச்சு பாப்பி சாப்பிட்டு. என்ன ரெண்டு பிளேட் நல்லியலும் இன்னும் ரெண்டு பிளேட் நல்லியலும்பா, இதுக்கு மேல என் காலு தாங்க இருக்கு. சாப்பிடுறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன், ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருமா? ₹215. என்ன நீங்க ரெண்டு பேரும் இணைபடியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? அரையும் குறையுமாக்கு வயிறு கட்டி போயிட்டு என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிட்டு ஆடுது, என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப்பாடு கொண்டு வரா. போடா என்னென்ன கேட்காமையாளர? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், கைதை தொகுதி, தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பரை இல்லையா? கரையழைப்பு இல்லையா? அத்தால் இல்லையா? கரையழைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆனா நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க, இதுதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். உனக்கு துணி வேணும் சொன்னீங்க, எப்படி கிடைக்கான ஒரு மிதி துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு, அவன ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. துரை அந்த கடைசியில ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான், எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாளா. இந்த படை போதுமா? சொரிசரங்க வேணுமா? இந்த படை போதுமா? சொரிஞ்சு விட்டணுமா? கடையழைப்பு ஐயோ தமிழரசி உன்பாட்டு வாழ்க. வெள்ள தாமர மேல மட்டும் உட்கார்ந்தீங்கன்னா சரஸ்வதி மாதிரியே இருப்ப, உட்கார்ல பெருச்சாளி மாதிரி இருப்ப. யோ நக்கல் பண்ணாதீங்க போலாம். யாருக்காக இது? யாருக்காக? யோ எனக்காகத்தான் சொல்றேன், சும்மா யாருக்காக யாருக்காகங்கிற. ஹலோ அஜி ஹியர். குட் மார்னிங் ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம் ஸ்பீக்கிங். ஓ குட் மார்னிங் மிஸ்டர் திருவாசகம், உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்களாவே ஒரு குரூப் வச்சுக்கிட்டு நாட்டில் நடக்கிற அநீதியெல்லாம் தட்டி கேட்டு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அது எங்க ஃபேமிலி பிளட் சார். குட். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், ஜெயில இருந்து விஜயங்க ஒரு கொலகாரன் தப்பி ஓடிட்டான், நீங்க தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன சார் இதே வேலையா போச்சு? அவ்வளவு பெரிய செவரு, இரும்பு கம்பிகள், பூட்டுகள், வாடன்கள், இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா அது தப்பிக்கிறது இல்ல சார், அவனை தப்பிக்க வைக்கிறது. என்ன பண்றது? சில சமயங்கள்ல இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது. சில சமயம் இல்ல, பல தடவை இதுதான் நடக்குது. புடிச்சு ஐவிட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனைடு குப்பி சாப்பிடுற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கறது. நாட்டுலதான் இப்படின்னா காட்டு லெவல் இதை விட மோசமா இருக்கு.
ஒருத்தனை பிடிக்க கூட்டம் கூட்டமா போலீஸ் போகுது, ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல. சரி சார், நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜயை பிடிக்க நான் முயற்சி பண்றேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன். துப்பு துளக்குறதுல அவன் கில்லாடி, பிரெயின் சம்பந்தப்பட்டவன், மோப்ப சக்தியில அவன் நாயை விட கெட்டிக்காரன். ஆள் எப்படி இருப்பான்? கருப்பா தடியா இருப்பான். கருப்பா தடியா நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான். இதெல்லாம் ஒரு அடையாளமா? வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க. ஒரு எருமை கண்ணுக்குட்டி பண்ணி சைஸ்ல இருப்பான். சரி வர சொல்லுங்க. பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கிறத பாப்போம். குட் மார்னிங் சார். இல்ல, உங்க ஐஜி உன்ன பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு, கரெக்டா இருக்கிறப்பா? என்ன சிங்கம் புலின்னு வர்ணிச்சிருப்பாரு? அப்படி எல்லாம் சொல்லல, அவரு வேற டைப்பா சொன்னாரு. ஓ, என் வெயிட்ட பத்தி சொல்லிட்டாரா சார்? அது கிடக்குது. உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு. எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா? ஒரு மைக் செட் வேணுமா? இல்ல சார், எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரன ஓட ஓட விரட்டினாரு. எங்க தாத்தா உங்க பாட்டிய ஓட ஓட சார். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஐ அம் டிடெக்டிவ் சார். ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, நடுத்தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் கொள்ளு தாத்தானா? குதிரைக்கு வச்சிருந்த கொள்ள இவனுக்கு அள்ளி தின்னுபிட்டு குதிரைய கொலை பட்டினி போட்டானுங்க, அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு. அப்ப அரிசி, உளுந்து, பருப்பு இதுகெல்லாம் சாப்பிட்டா? அரிசி தாத்தா, பருப்பு தாத்தா, உளுந்து தாத்தா, மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா. அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை. அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை. நீ என்ன பண்ற? இங்கிருந்து போற, எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குறேன். அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன். என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன். உங்க ஐஜி உன்ன பிரெயின் சொல்லிருக்காரு. நீ பிரெயினை மட்டும் யூஸ் பண்ற. ஓகே ஓகே சார். சிங்கப்பூருக்கு 2 கோடி. எஸ் பாஸ். அனுப்பிச்சல்லியா? அனுப்பிச்சாச்சு பாஸ். அதோட பிரான்ஸுக்கு 4 கோடியும், இத்தாலிக்கு 10 கோடி அனுப்பணும். அனுப்பிச்சதா சொன்னியே? இனிமே தான் அனுப்பணும். தாய்லாந்துக்கு 20 கோடி அனுப்பணும். எத்தியோப்பியாவுக்கு 40 கோடி அனுப்பணும் பாஸ். மெசேஜ் வந்திருக்குல்ல? எஸ் இமிடியேட் அனுப்பு. எஸ் பாவீங்களா, கோடி கோடியா கடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? சார். என்ன மேன்? ஒரு பெரிய கேஸ் சார். வெளிநாட்டுக்கு கோடி கோடியா கடத்துறாங்க சார். எல்லா இந்த பிரவுன் சுகர் பசங்க போதை பொருளை கொடுத்து நாட்டையே வேலை செய்ய விடாம கெடுக்கிறானுங்க. கமான் பரமே. இங்கயா மேன்? இங்கயா சார். கோடி இங்கதான். கோடி கோடியா பிசினஸா? எஸ் சார். பிரவுன் சுகர், கோல்டு, கரன்சி. ஓபன் தி டோர். யோ, ஒழுங்கா கதவை திறங்க, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவாரு. ஹாய், கதவை. என்ன சார்? எந்த ஊருக்கு எத்தனை கோடி அனுப்புறீங்க? வீடிங்க. வீடியா? ஃபேக்டரியில இருந்து குடோனுக்கு கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யறோம். சிங்கப்பூருக்கு எத்தனை கோடி, மலேசியாவுக்கு எத்தனை கோடின்னு? அப்ப கோடி கோடின்னு பேசிட்டது? வீடிய கோடி கோடியா தாங்க ஏற்றுமதி செய்வோம். சார் நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க. அது சார் மேட்டர் வந்து என்னன்னா? சார் நீங்க பேசாதீங்க பிளீஸ். நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. நான் ஒரு வாரத்துக்கு திறந்து விடாதீங்க. வெளியே வரும்போது எலும்பு கூடாத வரணும். கமான் ஃபாலோ. ஒரு நல்ல கேஸ் இருக்கேன். ஒரு பொண்ணு தனியா அழுதுட்டு இருக்கிறது நம்ம நாட்டுல புதுமையாடா? அதான் கண்ணீர் கம்பெனி அலைய விட்டானுங்களே. இது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி? கண்ணீர் மூக்கு வழியா வந்ததா இல்ல முதுகு வழியா வந்ததா? அது இல்ல பாஸ், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு அழுதுச்சு. உடனே நீ கொடுத்துருப்பிய? நோ, உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு. கன்சல்ட் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வொகேட்டா? கூப்பிடுறா. ஏய், அவ என்ன கிளியோ பாட்ராவா? ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கையை தட்டி கூப்பிடுற. கூப்பிடுற பாப்பா. பாப்பாவா? என்ன குழந்தை கூட்டி வண்டியா? நோ, டீனேஜ். டீனேஜ்? எஸ் எஸ் எஸ். கூப்பிடு. நாம எந்த பிளானோட வந்தோமோ அது இவங்க கூட இருந்து நிறைவேற்றிப்போம். அநேகமா நீ ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே. உன் லுக்கே சொல்லுது. கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உன கூட்டிருப்பாங்களே. அது எப்படி பாச நிலாவை பார்த்து ஊட்டினாங்கன்னு சொல்றீங்க? இடியட். ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைங்க அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க. ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில இறங்கி ரொட்டி சாப்பிட்டுச்சு. அவன் தான் அமெரிக்காவில பிறந்த ஆம்ஸ்டாங். ஓஹோ. இந்த கி இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும். அப்ப கி என் கைக்கு வரணும். வாமா. அப்படியே இரு. எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு, ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும்,
மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சா இருக்கணும், இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்ளோ பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேற்றி வைக்க ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். ஏன்? வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாதா? ஓ, இருக்கலாம். சம்திங் நீங்க என்னமோ அந்த முள்ளம் பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தர்றான். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லங்க. அவர் என்ன காப்பாத்தினவராச்சே, சரி ஒரு தேங்க்ஸ் சொல்லாம் சொன்னேன், அவர் இப்படி சொல்லிட்டாரா? ஏங்க, லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ, ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறது ஏன், இங்க இருக்கிறது ஏன்? பொண்ணா சேர்த்து பாப்போமா? என்ன கதவு திறக்கலாமா? அதுதான் உனக்கு என்ன? வாட்மேன், உங்களை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கேன். அரெஸ்டா? நான் யார் தெரியுமா? டிடெக்டிவ், இன்டெலிஜென்ட் பியூரோ. நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? வந்து ஸ்டேஷன்ல பேசு. கான்ஸ்டபிள் சார், இவரையும் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச கைதிகளும் உள்ள, இன்டெலிஜென்ட் பியூரோவும் உள்ள. ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க, இங்க எல்லாரும் ஒண்ணுதான். ஒண்ணுன்னா? நான் உள்ள இருந்தா நீங்கள் நானும் ஒன்னாயிர முடியுமா? ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி ஜெயில இருந்தாங்க, அதுக்காக நீங்கள் அவங்களும் ஒன்னாயிர முடியுமா? நீ தானடா சொன்ன தமா துண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு. அந்த மூளை தாண்டா நம்ம மூணு பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாவம் பாஸ், உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீங்க உள்ள, நான் வெளிய. என்ன மங்காத்த ஆடுறியா? அது இல்ல பாஸ், அந்த பொண்ணுட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா? உங்களால முடியலையே, அதுதான் சூப்பர் பிரைன்ங்கிறது. ஆமா, உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா? எதுக்காக? அந்த பொண்ணு ஒரு மந்திரிய பாம்பு வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவளுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான தொடர்புன்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. அட பாவிங்களா, நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன், அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல பாஸ், உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐ ல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேய் டேய், என்ன பேசாதீங்க, நான் டியூட்டில இருக்கேன், கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரிங்க சார். மொதோ மொதோ ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாருங்களே, அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். கறிக்கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி, வேலு ஹோட்டல், பொன்னிச்சாமி ஹோட்டல், முனியாண்டி விலாஸ் இப்படி எல்லா மிலிட்ரி ஹோட்டலும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நான் ஐஜி வீட்டுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த நெருக்கத்துல தான் உங்கள்கிட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயினா உங்க பிரெயின்? இந்த கடவுளை இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு, அந்த மாதிரி பிரெயின் இல்ல. கடை கடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடை கடைக்கு சப்ளை பண்ற பிரெயின். ஷட் அப், கம் டு தி பாயிண்ட். அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா? அதை நீங்க சொல்ல முடியுமா? ஓ, சொல்லலாமே. அவங்க எல்லாம் இருக்காங்களே, எட்டி போங்க. நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க, வாங்க. அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான். டேய் மகனே, இப்ப ஒத்த காத்தான் கடிச்சிருக்கேன், நான் கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன். ஆனா உன் உடம்புல முக்கியமான ஃபேர் பாக்ஸ் எதுவுமே இருக்காது. ஏய், ஈச்சப்பட்டியில எள்ளுருண்டவத்த கசுமாலா, சொத்து சகோ நல்ல புருஷன் அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உன்ன போல பாவிங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுடி. ஆமாண்டி, நாங்க பாவிங்கதான், ஆனா இது வரைக்கும் எந்த குடும்பத்தையும் கெடுக்கல, எடுபடியா வந்து இருமப்பட்டி சாமியை பிடிக்கல. இந்த சக்கரத்துக்கு எப்ப பாரு, நக மேலேயே ஒரு கண்ணு. பேச்சு பேச்சு வாக்குல இருக்கும் போது அவ கண்ணு எங்கேயெல்லாம் மேய்து பத்தியா? நகைக்கும் பணத்துக்கும் நாயா அலையிற. அந்த நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டுதானே நீ திருட்டு தாலி கட்டிக்கிட்ட? என்னைய சொல்ற, நீ அலையிறன்னு. நான் திருட்டு தாலி கட்டிக்கிட்டு வீட்டோட இருக்கேன், உன்ன மாதிரி திருட்டு சோத்துக்காக லோ 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 அலையில. அடியே, உன்னை சும்மா விட சாதுடி. என்னடி சொல்லு, என்னடி சொல்லு? நான் அலையிறேன். என்ன
வெளிய போயிருக்கிறேன் தம்பி வரட்டும், உன்னை பேசிக்கிறேன் பேசியாமா. என் புருஷன் வரட்டும், அந்தால விட்டு உன்னை அடிக்கிறேன். உன் புருஷன் தானே, அவன் ஒன்னையும் அடிக்க மாட்டான். இனிமே அவ வந்து என்ன சிச்சி பாடி அச்சி நீ பாடி. வாங்க தம்பி போலாம். அடக்கோழி முட்டைக்கோழி சாமக்கோழி சண்ட கோழியோ 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 கோழி. யோ கோழிக்காரர், கோழிய காட்டு பாக்கலாம். கூட இறக்குங்க ஐயா. இது வேறயா? ஏயா, இவனுக்கு காடு கரை இருக்கு, கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கா, இவன் எதுக்கு என் கோழி வித்துட்டாயா? அட அதுங்களா, இவன் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஒரு கோபக்காரி, எந்த நேரமும் குழந்தை அடிக்கிற மாதிரி இவனை அடிச்சுக்கிட்டே இருப்பான். பாவம், இவன் வேற ஒத்த நாளியா, அவளுக்கு பயந்துதான் கோழி விற்கிற சாக்கில இப்படி வெளியில அலையறான். ஓஹோ, நான் அடி வாங்குறது இவன்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? அதுதான் நெத்தி அடி அடிக்கிறாங்க. இந்த ஜில்லாவிலேயே உங்களை மாதிரி ஜிலி ஜிலின்னு கண்ணுள்ள ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்லை. கண்ணா இது, பார்க்கிறவன் மனச புண்ணால ஆக்குது. எனக்கு பிடிக்கிற மாதிரி நீதான் ஒரு படம் எடுத்துக்கூட. சரி, இத பாருங்க. வேண்டாம் உடங்க, இது லேட்டஸ்ட் டிசைன், மேல இருக்கிறது நைலான் சேல். இது தூரம் நின்னு போச்சு, ஒண்ணுமே பிடிக்கலையா? சரி வேணாம். இது பஞ்ச கல்யாணி, சும்மா அட்டகாசமா இருக்கும். அம்சமா இருக்குது. இப்பதான் புரியுது அரசனை. சரிம்மா, விஷயத்துக்கு வருவோம். இந்த சேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்ல, எனக்கு பிடிக்கல. அப்ப வந்தது லேட்டா? இது பிடிச்சிருக்கு. சரி, அதே எடுத்துக்கங்க. நீங்க இன்னொன்னு பாக்கலையே, வெட்டமடி பவானி ஜமுக்காலம், இத ரெண்டு பேரும் போத்திக்கிட்டா கதகரப்பா தூங்கலாம். ஏன் வயிற்றுல கலப்புற? கல்யாணத்தப்ப எங்க அப்பா குடிச்ச ஜமுக்காலம் அப்படியே இருக்கு அருமையா பெட்டியில. ஏமா, ஆளு நல்ல வாட்ட சாட்டமா கொத்தமல்லி கட்டு மீசையோடல இருக்காரு. அப்ப உங்க பேர் என்ன சொல்லுங்க? சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு? காலையில வந்திருக்கிறேன், பெருங்கையோட அனுப்புறீங்க. மறுபடியும் வாங்க, பணத்தை கொடுத்துறேன். கட்டு கட்டு நழுவுதியா? நழுவாம கட்டணும். நான் எல்லாம் ஜவுளி கடை பொம்மைக்கு புடவை கட்டி விட்டேன்னா அவன் மணிக்கணக்கில் பார்த்துக்கிட்டே இருப்பான். இங்க நான் சொல்றபடி கட்டுங்க பாப்போம். ஏமா, ஆளு கனமா மீச வச்சு. சின்ன பொண்ணு, யாரு ஈசகாரரா?
சின்ன பொண்ணு பார்த்தா குதிரை விடுவானே. இங்க உடைஞ்சுக்க பண்ற நீ இங்க மறைஞ்சுக்கிறேன். இதான் உங்க உடவுனா தலையை விட்டுக்கிறேன், தலையால் தப்பிக்கிட்டோம். சின்ன பொண்ணு சின்ன இல்லையா சின்ன பொண்ணு என்ன உடம்பெல்லாம் கெட்ட அரிப்பு அரிக்குது. என்ன இதுல என்ன வச்சிருந்தீங்க சின்ன பொண்ணு? என்னங்க ஏன் வந்துட்டீங்க? கோயில் என்னாச்சு? ஊர்ல களவாணி பயல்களும் களவாணி சிரிக்குகளும் பறுத்து போயிட்டாங்க. இனிமே ஆம்பளையா லட்சணமா இந்த வீட்டை கட்டி செட்டா வச்சிருக்க போறேன். முதல்ல இருக்கிற நெல்லை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவிச்சு கொண்டு வர போறேன். ஏப்ப ஆளம் கரைச்சாத்தான் உள்ள வருவியா? அடைச்சு வாயா. மஞ்சள் இல்ல எங்க வந்த? அருவா. அருவாவா? சின்ன பொண்ணு அருவா எடுத்து கொடுங்க. அருவா நீங்க எடுத்து கொடுங்க, நான் மூட்டையை பாத்துக்கிறேன். அடி கூறுகட்ட சிரிக்கி அருவாள நீ எடுத்துக்கொடு. அசலா உள்ள போயிருக்கல்ல, அசந்த அடிமடியில கை வச்சிருவாண்டி. எடுத்துக்கொடு போ. ஓடின்ன சொல்றா சும்மா சும்மா குத்தாதையா சொல்லிடுறேன். சீக்கிரம் வெளியே விடுங்க.